Hi friends, assalamu alaikum. Welcome back to Hajira's Kitchen. நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சட்னி ரெசிபி தாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது என்ன சட்னின்னு பாத்தீங்கன்னா மல்லி சட்னி. இது எங்கெல்லாம் வந்து ஃபேமஸான ரெசிபினா மதுரையில உள்ள முருகன் இட்லி கடையில் இந்த சட்னி ரொம்பவே ஃபேமஸ். ரொம்பவே டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும், வேகமாகவும் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு வந்து இது ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான டேஸ்ட்டில் அரைக்கக்கூடிய பிரமாதமான மல்லி சட்னி ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதோட ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று இருந்தாலே போதுமானது. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கொத்தமல்லி புதினாவை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, தக்காளியும் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்து நம்ம இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு க்ரீன் கலரில் பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு விடுறது தாங்க வேலை. இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிறேன். அந்த கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மல்லி பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து கொதிக்க விடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா அழகாக கொதிச்சுட்டு சுண்டி வந்துடும். எதுக்கு இப்போ நம்ம கொதிக்க வைக்கிறோன்னா அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொதிக்க வைக்கிறோம். ஸோ நல்லா கொதிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் நல்லா அழகாக சட்னி ஃபார்மேட்டில் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான மதுரை முருகன் இட்லி கடை மல்லி சட்னியோட ரகசியம். இந்த மல்லி சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.